வேலை வாய்ப்புகள் புறக்கணிக்கப்பட்ட அம்பாறை மாவட்ட தமிழ் பட்டதாரிகளின் உண்ணாவிரத போராட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை 7வது நாளாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இன்று மாலை 4 மணியளவில் திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் அதிவந்தனைக்குரிய கிறிஸ்டியன் ராயல் இம்மானுவல் மற்றும் அருத்தந்தையாளர்களும் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை நேரில் பார்வையிட்டு குறித்த பட்டதாரிகளின் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டதுடன் குறித்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவிப்பதாகவும் வாக்குறுதி அளித்தனர். மத்திய அரசிடம் இருந்து பதிலை எதிர்பார்த்த வண்ணம் இப்போராட்டத்தில் ஈடுபடுகின்ற பட்டதாரிகள் தமக்கு சரியான தீர்வு கிடைக்கப்பெறும் வரையில் இப்போராட்டத்தினை கைவிடப் போவதில்லை என உறுதியாக தெரிவித்த வண்ணம் வேறு அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களின் ஆதரவினையும் எதிர்பார்த்து நிற்கின்றனர். நாங்கள் அம்பாறை மாவட்ட புறக்கணிக்கப்பட்ட தமிழ் பட்டதாரிகள் நாங்கள் எங்களது இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக 7வது நாளாகவும் இன்று நடத்தி கொண்டு வருகின்றோம். இன்று எமது திருமலை மறை மாவட்ட ஆயர் எங்களுக்கான மிகவும் ஒரு உருக்கமான சில பல முடிவுகளை எங்களுக்கு தந்து எங்களுக்கான பல ஒத்துழைப்புகளை தந்துள்ளார். இது சம்பந்தமான பிரச்சனைகளை சம்பந்தப்படுவதற்கு அறிவித்து எக்கூடிய தீர்வினை மிக விரைவில் பெற்றுத்தருவதாகவும் கூறியுள்ளார். இதற்கு எங்களது அம்பாறை மாவட்ட புறக்கணிக்கப்பட்ட தமிழ் பட்டதாரிகள் அனைத்தின் சார்பாக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேலை வாய்ப்பு இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். முதல் 2 தடவையும் அவர்கள் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது எப்படியாவது நாங்கள் நியமனம் கொடுப்போம், ஆனால் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. எனவேதான் 3வது தடவையாக இவர்கள் தொடர்ந்து உண்ணாவிரதமிருந்து அதிகாரிகளுக்கு இந்த விடயம் தெரிவிக்கப்பட வேண்டும். தங்களுடைய சமூகமும் எதிர்கால சமூகமும் இதனால் பாதிக்கப்படக்கூடாது, நியாயம் கிடைக்க வேண்டும் எண்ணத்தோடு இவர்கள் மேற்கொள்கிறார்கள். மக்களுக்கு அல்லது அதிகாரிகளுக்கு உரிய விடயங்களை சொல்லி அந்த அநீதிகளை முயற்சி செய்வது எங்களுடைய கடமையாகவும் இருக்கின்றது. எனவே இவர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இங்கு வந்து இவர்களோடு உரையாடினோம். இவருடைய கோரிக்கைகள் நியாயமானது என்பது சிறிய அதிகாரிகளும் அரசாங்கமும் முயற்சி செய்து இவர்களுக்கு வேண்டிய நியமனங்களை கொடுக்கும்படி அன்போடும் தாழ்மையோடும் கற்றுக் கொள்கிறேன்.